வணக்கம். தோற்றத்தில் குழப்பமான ஹிந்தி எழுத்துக்கள், ஒரே மாதிரி இருக்கும் எழுத்துக்கள், கன்ஃபியூஸ்டு ஹிந்தி கேரக்டர்ஸ் இன் அப்பியரன்ஸ். இப்போ ஒரு எழுத்துக்கள், இதில் வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஸ்வர், வியஞ்சன். இப்போ பாருங்கள், ஆ ஆ, ஓ, ஔ, அம், அஹ. நீங்கள் ஆ எழுத தெரிஞ்சால் இந்த ஆறு எழுத்துக்களையும் எழுதிடலாம். சிறு வித்தியாசம்தான் வரும். ஆ எழுதி பக்கத்தில் ஒரு ஒரு கோடு, ஆ மேலே ஒரு வளைவு, ஓ ரெண்டு வளைவு, ஔ. ஆ எழுதி மேலே ஒரு புள்ளி, அது அம். பக்கத்தில் ரெண்டு டாட்டு, அது அஹ. ஒரே எழுத்து உங்களுக்கு ஆறு எழுத்தை எழுத முடியும். இந்த எழுத்துக்களில் குழப்பத்தை இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து ஈ. இந்த ஈ எழுதக்கூடிய இந்த எழுத்து தான் ஈ. பாருங்கள், மேலே இருக்க அந்த கிடைக்கோடை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு எஸ் மாதிரி இருக்கும். அந்த எஸ்ஸினுடைய அமைப்பு, எஸ் எழுதி கீழே ஒரு சிறு வளைவு, கீழே மேலே ஒரு வளைவு, அது ஈ. அதை கீழே சுழிக்காமல் இருந்தால் அது இங்கு, பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா இங்கு, இல்லைன்னா அது டா. ஈ எழுதி ஒரு வளைவு எழுதி பக்கத்தில் ஒரு துணக்கால் போட்டோம்னா அது ஜா. ஜா அஞ்சாவது எழுத்து பாருங்கள், ஜா. ஈ எழுத, ஈ எழுதும் போதே பாதி கட் பண்ணி பக்கத்தில், அதுக்கு முன்னாடி லெஃப்ட் கட் பண்ணி ரைட்டு எழுதினோம்னா அங்கே பாருங்கள், ஹா பாருங்கள், அதில் ஒரு பகுதியை கட் பண்ணி எழுதுகிற மாதிரியே இருக்கும், அது ஹா. இப்படி இந்த ஈ எழுத தெரிஞ்சால் இந்த ஆறு எழுத்துக்களையும் நம்ம எழுதிட முடியும். இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தோற்றம் தரக்கூடிய எழுத்துக்கள். இதில் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணும்போது எழுத்துக்கள் நமக்கு கிளியர் ஆகும். இப்போ பாருங்கள், ஓ ஓ ஊ எழுதி ஒரு வளைவு. அடுத்தது பாருங்கள், ஏ நெடில் ஐ, மேலே ஒரு வளைவு, இது லெஃப்டில் இருக்குது. எந்த வளைவும் ரெண்டாவது கோட்டில் தான் வரும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கா. காவும் பாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, நல்லா கிளியராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் பாருங்கள், சா ஜா, ஞா கிய. இந்த நாலு எழுத்துக்களும் ஒரே மாதிரி தோற்றம், கன்ஃபியூஸ் வரக்கூடாது. அதுக்கு தான் இதை பிரித்து எழுதி காட்டியிருக்கு. சா ஞா கிய. இது பாருங்கள், ரா, அதிலிருந்து ஒரு சிறு வா மாதிரி போட்டோம்னா க, ரெண்டாவது க. அடுத்தது பாருங்கள், ச. அடுத்தது ச. இந்த ரா அப்படிங்கிற அமைப்பு க ச நேரடி எழுத முடியும். மேலே ஒரு டூ மாதிரி போட்டோம்னா அது சாவாயிடுது. அடுத்தது பாருங்கள், டா. டா டா தா, இது மூணுமே ஒரே மாதிரி, சின்ன சின்ன மாற்றம். இது கரெக்டாக பண்ணால் இந்த எழுத்துக்கள் சரியான வடிவில் எழுத முடியும். இந்த மூணு எழுத்துக்களும் கவனிங்க. இப்போ பாருங்கள், தா யா. தா யாவுக்குமான வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். இது சுழிக்கணும், சுழிக்கக்கூடாது. அந்த கிடைக்கோடு, மேலே இருக்க கிடைக்கோடு இது மோதாமல் இருக்கும்.
அது மோதும். அடுத்தது பா. பா ஷா. பாவுக்கு உள்ள ஒரு கிராஸ் கோடு, அது ஷா. பா எழுதி உள்ள ஒரு கிராஸ் கோடு, அது ஷா. இப்போ பாருங்க, பா வா. வா எழுதி உள்ள கிராஸ் கோடு பா. இப்போ பா எழுதணும்னா கிராஸ் கோடு இல்லைன்னா அது வா. அவ்வளோதான், இது ரெண்டுக்குமான வித்தியாசமே. இது ஒரு எழுத்தை எழுதி இன்னொரு எழுத்தை எழுதாமல் விட்டுட்டோம்னா, உள்ளே இருக்கிறத எழுதாமல் விட்டுட்டோம்னா மீனிங் மாறிடும், அர்த்தம் மாறாமல் இருக்கிறது தான் இது தனியாக பிரித்து எழுதி காட்டியிருக்கு. பா மா. பா மா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும், இது நம்ம கேர்லெஸ்ஸாக எழுதும்போது மீனிங் மாறிடும். பா வந்து மாவாக மாறிடும். இப்படி ஒரே மாதிரி தோற்றம் தரக்கூடிய எழுத்துக்களை பார்த்து எழுதுங்க, ரொம்ப கவனமாக எழுதுங்க. வணக்கம்.